மிதுனம் ராசியின் யோக பலன். மிதுன ராசியை லக்னமாக கொண்டவர்கள் சுறுசுறுப்பு மிக்கவர்கள், சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்கள், இயல்பிலேயே அறிவுத்திறன் மிக்கவராக இருப்பார்கள், அனைவரிடமும் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் லக்னத்தில் இருந்தாலும், உச்ச வீடான கன்னியில் இருந்தாலும், உயர்கல்வி, சொந்த வீடு, வசதியான வாழ்க்கை போன்ற யோக பலன்கள் ஜாதகருக்கு உண்டாகும். புதன் கடகத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருந்தால் வாக்கு சாதுரியம் பெற்றிருப்பவராகவும் செல்வாக்கு கொண்டவராகவும் இருப்பார். இந்த அமைப்பில் புதன் இருப்பது விசேஷ யோக பலன்களை தருவதாகும். மேலும் சிம்மம், துலாம் போன்ற இடங்களில் இருந்தாலும் யோக பலன்கள் உண்டாகும். மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் யோக கிரகம் ஆவார். சுக்கிரனும் லக்னாதிபதி புதனும் நட்பு கிரகங்கள். ஆகவே ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்று இருந்தால் அற்புதமான யோக கடன்கள் ஏற்படும். ஆறில் சுக்கிரன் தனித்திருந்தால் நற்பலன்கள் ஓரளவு ஏற்படும். என்றாலும் ஐந்துக்கு உரிய புத்திஸ்தானபதியான ஆறில் மறைவுற்றால் புத்திர பாக்கியம் ஏற்பட தாமதமாகும். கன்னியில் சுக்கிரன் நீச்சம் பெறுகிறார். இதனால் ஜாதகருக்கு யோக பலன்கள் ஏற்படாது என்பதுடன் கண் பார்வை குறைபாடு, நீரிழிவு நோய் போன்ற பாதிப்புகளும் ஏற்படும். மிதுன லக்னத்துக்கு யோகங்களை வழங்கக்கூடிய மற்றொரு கிரகம் சனி. சனி ஜாதகத்தில் துலாம் ராசியில் உச்சம் பெற்றாலும், மகரம் அல்லது கும்பத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் நீண்ட ஆயுளுடன் சிறப்பான யோக பலன்கள் உண்டாகும். சிம்மம், கன்னி, விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகளில் இருந்தாலும் ஓரளவுக்கு யோக பலன்கள் உண்டாகும். சனி மேஷத்தில் நீச்சம் பெற்று இருந்தால் அவரால் யோக பலன்களை வழங்க முடியாமல் போகும். பரிகாரம்: புதன் வலிவின்றி இருந்தால் யக்ரீவர் வழிபாடும், சுக்கிரன் வலிவின்றி இருந்தால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுவதும், சனி வலிவின்றி இருந்தால் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் நன்மை பயக்கும்.